Hello viewers, I am Aitli. In the 12th Max Ordinary Differential Equation Exercise 10.5 oda second sum in the video la paakalam. Question paarenga. The velocity v of a parachute failing vertically satisfies the equation v dv by dx is equal to g into 1 minus v square by k square, where g and k are constants in solirukanga. G and k are constants and v and x are both initially zero. So velocity vandu ஸ்டார்டிங்கில் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைன் வி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், வி தான் வரணும், எக்ஸ் தான் வரணும், டிவியோ டிஎக்ஸோ வரக்கூடாது அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, டிவி இருக்கக்கூடாதுன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வி எல்லாம் ஒரு சைடு, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்து போகிறோம். இங்கே எக்ஸே கிடையாது, வி மட்டும்தான் இருக்குது. அப்போ வி எல்லாம் ஒரு சைடு, எல்லாமே மேலே இருக்கணும், டிவியும் டிஎக்ஸும் மேலே மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் இன்டகிரேஷன் பண்ண முடியும். ஸோ டி வி டிவி அப்படியே வச்சு இங்கே நான் இதை வந்து நான் கீழே கொண்டு வந்துடுறேன், டிவைடில் கொண்டு வந்துடுறேன். அப்படி பார்த்தா வி டிவி பை 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு ஜி டிஎக்ஸ். டிஎக்ஸை நான் மேலே கொண்டு வரேன், இது அப்படியே டிவைடில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா வி டிவி பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் வரும், அந்த கே ஸ்கொயரை மேலே எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஜி டிஎக்ஸ். இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே, ஏன்னா நம்மளுக்கு டிவி போடும். ஸோ இன்டகிரேஷன் வந்து இது வந்து நம்மளுக்கு கே ஸ்கொயர்ன்றது ஒரு நம்பர் மாதிரி தான், இதுவும் ஒரு நம்பர், ஜியும் ஒரு நம்பர் மாதிரி தான். ஏன்னா வந்து எக்ஸ் இல்லாதது எல்லாமே, வி இல்லாதது எல்லாமே நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ஸ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம இது ஒரு நம்பராக இருந்தால் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் இங்கே ட்ரீட் பண்ணணும். ஸோ கே ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இது கே ஸ்கொயர் வெளியில் வச்சுக்கிட்டால் வி பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர், இந்த கே ஸ்கொயர் நம்ம பிரிக்க முடியாது, ஏன்னா மைனஸ் நடுவில் அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் மல்டிப்ளேயில் இருந்தால் மட்டும்தான் காமனாக வெளில எழுத முடியும். இப்போ பாருங்கள் இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தா, கீழே இருக்கிறதோ டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்குது. இப்போ கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ வி வரும், ஆனால் நம்மளுக்கு இங்கே வெறும் வி தான் இருக்குது, நம்மளுக்கு டூ இல்லை. ஸோ எனக்கு மைனஸும் வேணும், அதனால் மைனஸ் மைனஸ் போட்டுக்கோங்க. மல்டிப்ளை டூ வேணுன்றதுனால நான் மல்டிப்ளை பை டூ பண்ணிக்கிறேன், அதே நேரத்தில் அதை வெளியே வந்து டிவைடும் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா அதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே வந்துச்சு, ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்முக்கு ஜீரோ ஆகிடும். இங்கே மைனஸ் டூ வி வரும், அந்த மைனஸ் டூ வி எனக்கு இங்கே வெளியில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறதோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருந்தால் டைரெக்டாக இதை வந்து லாக் டினாமினேட்டர்னு எழுதிடலாம். கீழே இருக்கிறதோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருந்தால் லாக் டினாமினேட்டர், ஏன்னா இதை டீன் எடுப்போம். ஸோ இதை டீன் எடுத்தோன்னா டிடி பை டீன் வரும், அப்போ லாக் டீன் வருமா, லாக் டீன்றது டினாமினேட்டர். ஸோ ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க, கீழே இருக்கிறதோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருந்துட்டாலே லாக் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். இது மைன கே ஸ்கொயர் பை டூவை வெளியே எழுதிட்டு லாக் டினாமினேட்டர் சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் வந்து கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஜி இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் சி, இன்டகிரேஷன் பண்ணால் ப்ளஸ் சி நம்ம எழுதிக்கணும் இல்லையா. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணி எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வியும் எக்ஸும் ஜீரோவாக இருக்கும்போது சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அட் இனிஷியல் பாயிண்ட் வி ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஜீரோனா இது மொத்தமாக ஜீரோ ஆகிடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ் கே ஸ்கொயர் பை டூ இருக்கும், இங்கே வந்து ஜீரோ ஆகிடும், வி வந்து ஜீரோ ஆகிடுச்சுன்னா இது ஜீரோ ஆகிடும், லாக் கே ஸ்கொயர் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ சியோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது எடுத்து என்ன பண்ணணும்னா இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணும், சப்ஸ்டியூட் சி இன் ஒன், சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் கே ஸ்கொயர் பை டூ லாக் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ் மைனஸ் கே ஸ்கொயர் பை டூ லாக் கே ஸ்கொயர்னு இருக்குது. இது ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வாங்க, இது கொண்டு, ஏன்னா லாக் எல்லாம் ஒரே சைடில் கொண்டு வரணும், இது கொண்டு இந்த சைட் கொண்டு வந்தனா ப்ளஸ் கே ஸ்கொயர் பை டூ ஆகிடும். ஸோ ப்ளஸ் கே ஸ்கொயர் பை டூ லாக் கே ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் பை டூ லாக் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ்னு வருது. இப்போ கே ஸ்கொயர் பை டூவை நான் காமனாக எடுக்கிறேன், வெளியே காமனாக எடுத்துகிட்டு இந்த சைட் கொண்டு போயிடலாம் அதை. ஸோ கே ஸ்கொயர் பை டூவை நான் காமனாக எடுத்தேன்னா லாக் கே ஸ்கொயர் மைனஸ் லாக் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர்
is equal to gx. So k square by 2 and I equal to in the side code para, adhe nathle, idu log m minus log n irukku. Log m minus log n namma divide la ezhuda mudiyum, log m by n ezhuda mudiyum, adhanal idha na by la ezhudikiren. So log k square by k square minus v square is equal to idu in the side varumbodhu 2gx by k square naayidum. Na idhuve vandu andha page la ezhudittu ungalku na adukapra next step solra paarenga. ஏன்னா இங்கே லாகும் வரக்கூடாது, நம்ம லாகையும் ரிமூவ் பண்ணி ஆகணும். இங்கே என்ன இருக்குன்னா லாக் கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ லாகை ரிமூவ் பண்ணால் இப்போ பாருங்கள், லாக் ஏ பேஸ் பி ஈக்குவல் டு சி இருந்துச்சுன்னா இது ஈக்குவல்ட்டிக்கு இந்த சைட் போகும்போது இது பவரில் போயிடும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி பவர் சி ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ லாகுக்கு பேஸ் இல்லைன்னா பேஸ் இ இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இ ஈக்குவல் டுக்கு இந்த சைட், இ தான் பேஸ். ஸோ இ ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது இது என்ன ஆகிடும்னா இதை புஷ் பண்ணிவிட்டு இது பவரில் கொண்டு போயிடும். அப்போ இ இந்த சைட் போகும்போது இதை புஷ் பண்ணி இதை பவரில் கொண்டு போய் கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ வியாக நமக்கு வேணும், அதனால் இதை நான் ஈக்குவல் டுக்கு இந்த சைட் எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிப்ளைல போயிடும். டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது மல்டிப்ளை. ஸோ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு மல்டிப்ளை ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ கே ஸ்கொயர் இ பவர் டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இன்டு இ பவர் டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர். ஸோ நான் இதை இந்த சைடும் இது இங்கேயும் கொண்டு வரேன். ஸோ வி ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்து வி ஸ்கொயர் இன்டு இ பவர் டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இ பவர் டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஆகிடும். நான் கே ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு இந்த சைடும் இந்த வி ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு இந்த சைடும் கொண்டு வரும்போது இது மைனஸ் ஆகிடும், இது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ கே ஸ்கொயர் நம்ம காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துனா இ பவர் டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருக்கும். இது வெறும் வி ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு இதை டிவைடில் இங்கே கொண்டு வரேன். டிவைடில் வந்துச்சுன்னா மொத்தமாக பை இ பவர் டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர். இது தனித்தனியாக நீங்கள் டிவைடில் போட்டிங்கன்னா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இன்டு ஒன் மைனஸ் இது இங்கே டிவைட் இதில் தனித்தனியாக இந்த டிவைடில் போட்டோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து மைனஸ் ஒன் பை இ பவர் டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர். இது டிவைடில் வச்சுருக்க வேண்டாம், டிவைடில் என்ன நல்லா இல்லை, அதனால் இது நியூமரேட்டரில் எல்லாமே நியூமரேட்டரில் வரா மாதிரி வேணுன்றதுக்காக வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இன்டு ஒன் மைனஸ் இது பவரில் போகும்போது பவர் நெகட்டிவ் ஆகிடும், இ பவர் மைனஸ் டூ ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த சம்முக்கு. ஸோ ஈக்குவேஷனாக வரணும், பையிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.